எல்லாத்துக்கும் ஹாய். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் ரூம் டூ தான் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் ஃபிஷ் ரூம் டூ. ஸோ சேனல்லே ஃபஸ்ட் வீடியோ தான். ஸோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கன் அழுத்திட்டு ஆர்லன் பண்ணி உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஆன் ஃப்ரை, 3 ரோசிபார், 1 கௌராமி இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃப்ளோர் ஆன் பிடிச்சி கட்டுறேன் பாருங்கள். ஸோ அதோட கலர் ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ பேர்ல்ஸும் நல்லாயிருக்கும். ஆனால் ஹெட் வந்து பாப்பாவில் கொஞ்சம் கூட பாப்பாவில் ஆனால் லைட்டாக இருக்குது அப்போ. ஸோ இது 3 மந்த் ஃப்ரை, கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால எப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கலரேஷன் பையன் எப்படி இருக்குன்னு. ஹெட்டு கொஞ்சம் பாப்பான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம். இதில் கொஞ்சம் பிவிசி பைப் போட்டிருக்கேன். ஸோ ஹைடிங் பிளேசஸ் மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பான கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு மூடி அது போட்டிருக்கேன். ஒரு ஹேர் பம்ப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மழை காலம்னால அக்வேரியம் ஹீட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மழை பெய்யுது ஸோ எங்கள் சேலத்தில். ஸோ அதனால் அக்வேரியம் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ருன்னு சொல்லுவாங்க, மார்ஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ளூ மார்க் இருக்குது, 1 எல்லோ மார்க் இருக்குது. ஸோ இதில் இதுலேயும் அக்வேரியம் ஹீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்ஸ், அதாவது சுகர் சாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலர், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஹைடிங் ப்ளேசஸ்க்காக ஸ்டோன்ஸு, ஒரு ஸ்பான்ஜ் ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதுக்கிட்ட நல்லா ஒரு இது இருக்குது, நல்லா விளையாடுது, ஃபிங்கர் வச்சு நல்லா ஃப்ளோரன் மாதிரி ஃபாலோ பண்ணுது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பு தான் எனக்கு பிடிச்சது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். வாட்டர் வந்து நல்லா கீழே வந்து சக் பண்ணும், அப்படியே டஸ்டெல்லாம் அந்த இதெல்லாம் சக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபில்டர் வந்து தண்ணி வரும். ஸோ ஒரு ஹேர் பம்பில் வச்சு தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி டிஐஸ் இது மாதிரி நிறைய வந்து என் சேனலில் போடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கிராவல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்ஸ்னால தான் இந்த குட்டி குட்டி ஸ்னைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேங்க். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்பர் எலிஃபெண்ட் ஏர் பீட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு 7 மாதம் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ சிக்காக இருக்காங்கன்னா இதில் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைஸ், கப்பி ஃப்ரைஸ் வந்து இருக்குது, ஒரு 30 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் டிஐஒய் ஃபில்டர் செஞ்சேன். ஸோ அது நல்ல டஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது. ஸோ இது மாதிரியும் நான் டிஐஒய் ஃபில்டர் வந்து செய்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்னெயில் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஸ்னெயிலும் நான் வாங்கினேன் ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடி, இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய அக்வேரியம் ஃபிஷஸ் பற்றி, ஃபில்டர் பற்றி, இதை பற்றியெல்லாம் நான் போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டாக் ஃபுட் இருக்குது. ஸோ இதுக்குன்னு பார்த்திங்கன்னா கிண்டலில் வாங்க ஃபுட்டு, அது கல்ச்சருக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட்ஸு, அப்புறம் ஃபில்ட்ரு, இதுதான் இருக்குது. நான் சூப்பர் ரெட்ஸ் நியூ தான் ஃப்ளோரான் யூஸ் பண்ணுறேன், நல்லா ரிசல்ட் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாட்டர் சேஞ்சிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது அக்வேரியமில் வாங்கினேன். ஸோ ஒரு 120 வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டியூப் வந்து சும்மா அந்த கீழே இருக்க டஸ்ட்டு மட்டும் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அங்கே கொஞ்சம் ஸ்பான்ஸ் ஃபில்டர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ் 180 ஹேர் பம்ப் இது. ஸோ 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2016 நினைக்கிறேன் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிவிசி பைப்பில் 4 ஹேரஸ், அதாவது 4 டேங்குக்கு வந்து ஃபில்டர் வந்து பபுள்ஸ் போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோலர் வச்சு. ஸோ இதுவும் நான் செஞ்சு காட்டுவேன் இந்த சேனலில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல எல்லா டேங்குக்கும் வந்து நல்லாவே ஹேர் பம்ப் வந்து போகுது எல்லா இடத்துக்கும் இந்த தண்ணியில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பம்ப் இதுக்கு யூஸ் இன்னொரு ஹேர் பம்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பம்ப் தான் அது. ஸோ இதுக்கு மட்டும் தனியாக போட்டிருக்கேன், கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா வரட்டும். ஸோ ஒரே 2 ஹேர் பம்ப் இருக்கிறதுனால, ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி புதிய புதிய வீடியோ வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்